இப்போ நம்ம பார்க்க போகிறது சமூக வலைதளங்களில் உள்ள நன்மைகள் மற்றும் தீமைகளை பற்றி பார்க்க போகிறோம். சோசியல் மீடியாவோட நன்மைகளை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அவங்கள தொடர்பு கொள்ள சோசியல் மீடியா ஹெல்ப் பண்ணுது. நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை தொடர்பு கொள்ள ஈஸியாக இருக்குது. பாரம்பரிய தகவல் தொடர்பு முறையை விட இது ரொம்ப எளிதாக இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, முன்னாடி போஸ்ட்டு போட்டு தகவல் பரிமாறுவோம், ஆனால் இப்போ சோசியல் மீடியாவே போதுங்க. வணிகத்தின் விளம்பரங்களை குறிப்பிட்ட பார்வையாளர்களை குறிவைக்க சமூக ஊடகங்களை பயன்படுத்தலாம். இதன் மூலம் இந்த நிறுவனத்தின் விளம்பரங்களை மக்களிடம் எளிதாக கொண்டு சேர்க்க முடியும். சமூக ஊடக மேம்பாடு மற்றும் நிர்வாகத்திற்காக பல வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்றன. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் வேலைவாய்ப்புகள் உள்ளது. சமூக வலைதளங்களின் மூலம் உங்கள் வாழ்க்கை நிகழ்வுகளை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம். எக்ஸாம்பிள், கிராஜுவேஷன், மேரேஜ், பர்த்டே, இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சமூக வலைதளங்களின் தீமைகள். சைபர் புல்லிங். சைபர் புல்லிங்னா வேற ஒன்றும் கிடையாது, ஒரு போஸ்ட் மூலமோ இல்லை ஒரு ஃபோட்டோ மூலமோ அடுத்தவங்களை அச்சுறுத்துதல் சைபர் புல்லிங். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிக்ரீஸ்டு ப்ரொடக்டிவிட்டி. நம்ம எந்நேரமும் மொபைலையும் சோசியல் மீடியாவையும் பார்த்துக்கிட்டு காலத்தையும் நேரத்தையும் வேஸ்ட் ஆக்கிக்கிட்டு இருக்கோம். இதுதான் டிக்ரீஸ்டு ப்ரொடக்டிவிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் கனெக்ஷன். இப்போது ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ளே பேசிக்காமல் ஆளாளுக்கு ஒரு மொபைல் ஃபோனை வச்சு அடிக்ஷன் ஆயிடுறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ரைவசி இஷ்யூஸ். நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே ப்ரைவசியோடு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அது அப்படி இல்லை. அதை ஹேக்கர்ஸ் ஈஸியாக ஹேக் பண்ணி நம்மளோட ப்ரைவசியை திருடுறாங்க. இது மூலமாக இன்டர்நெட்டில் நம்மளோட ப்ரைவசி எதுவும் சேஃபாக இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாங்க. எல்லா சமூக ஊடகங்களிலும் அனைத்தும் மிகவும் பயனுள்ள தளமாகும், ஆனால் அதன் ஆபத்துகள் மற்றும் அது நமக்கு வழங்கும் தீமைகள் குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். சிந்தித்து செயல்படுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.